எமது தமிழ் டெக் டுடே அன்பு உள்ளங்களே, வெல்கம் டு தமிழ் டெக் டுடே. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. தினம் தினம் புது புது அப்டேட் உங்களுக்காக நமது தமிழ் டெக் டுடே. உலகில் முதல் முதலாக எல்ஜி நிறுவனம் 8K பிக்சல் OLED டிவியை அறிமுகம் செய்ததைத் தொடர்ந்து தற்போது சாம்சங் நிறுவனமும் 8K டிவியை கொண்டு வருகிறது. தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தில் தற்போது அதிகபட்சமாக 4K பிக்சல் டிவி தான் சந்தையில் உள்ளது. இதன் விலை 40,000 ரூபாய் ஆகும். இந்த நிலையில் கடந்த வாரம் உலகிலேயே முதன்முறையாக எல்ஜி நிறுவனம் 8K பிக்சல் தொழில்நுட்பத்துடன் கூடிய டிவியை தயாரித்தது. இதன் புகைப்படத்தை வெளியிட்டது. இருப்பினும் இன்னும் அறிமுகம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் தற்போது சாம்சங் நிறுவனமும் எல்ஜிக்கு போட்டியாக 8K டிவியை தயாரித்துள்ளது. இதன் திரையளவு 292 இன்ச் ஆகும். இது அடுத்த மாதம் அறிமுகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவற்றில் மாட்டிக்கொள்ளும் வகையில் 8K டிவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிக மெல்லிதாக இருப்பதால் சுவரோடு சுவராக இருக்கும். மேலும் இதன் உச்சகட்ட தொழில்நுட்பமாக மைக்ரோ எல்இடி உள்ளது. எனவே காட்சிகள் அனைத்தும் மிக துல்லியமாக நேரில் பார்ப்பது போன்று இருக்கும். இதன் ஆயுட்காலம் 1,00,000 மணி நேரம் என்று சாம்சங் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வருடத்தில் மாற்றம் செய்யும்போது சுமார் 11 வருடங்கள் ஆயுட்காலம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் இதை அறிமுகம் செய்யப்படுகிறது. எல்ஜி சாம்சங் இரு நிறுவனங்களும் 8K டிவியை தயாரித்திருந்தாலும் இன்னும் அதை அறிமுகம் செய்யவில்லை. எனவே எந்த நிறுவனம் முதலில் தனது 8K டிவியை அறிமுகம் செய்கிறதோ அதுவே உலகின் முதல் 8K டிவி என்று பெயரை பெறும். இதற்கு முன்பு 5G ஸ்மார்ட் போனை லெவனோ நிறுவனம் தயாரித்து வந்தது. ஆனால் அது அறிமுகத்திற்குள் சாம்சங் நிறுவனம் தனது 5G ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துவிட்டது. இதனால் உலகில் முதல் 5G ஸ்மார்ட் போனை சாம்சங் பெற்றது குறிப்பிடத்தக்கது. எல்ஜி 8K டிவியில் 88 இன்ச் OLED பெரிய திரை, 8K பிக்சல் கொண்ட அல்ட்ரா HD டிஸ்பிளே உள்ளது. இது தற்போது உள்ள 4K டிவியை விட 2 மடங்கு பெரிதாகும். இதற்கு பிரத்யேகமாக ஆல்பா 9 ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர டால்பி அல்போஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய 5.1 ரிச்சுவர் சவுண்ட் சப்போர்ட் உள்ளது. இது தவிர கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்சா போன்ற வசதிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக 4K டிவி அறிமுகமான போது அதற்கு ஏற்றாற்போல் 4K வீடியோக்கள் பரவலாக இல்லை. தற்போது வரைக்கும் கூட 4K பிக்சலில் ஒரு சில தொலைக்காட்சி சேனல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்வது கொண்டுள்ளது. திரைப்படங்கள் கூட அரிதான வகையில்தான் 4K கேமரா மூலம் படமளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் 8K டிவி என்பது சந்தையில் சாதனை புரியுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ஆனால் 2020 ஒலிம்பிக் போட்டியானது 8K கேமரா மூலம் படம்பிடிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே மேலை நாடுகளில் இதற்கு பெரிய அளவிலான வரவேற்பு உள்ளது. எல்ஜி 8K டிவியின் விலை குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இருப்பினும் குறைந்தது 1,00,000 ரூபாய் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமயம் தென்கொரியாவில் 8K டிவிக்கான முன்பதிவு தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் புது புது டெக் நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.